வணக்கம். இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ணுறப்போ இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சினேன். என்கிட்ட நேற்று ஒருத்தர் கூப்பிட்ருந்தார். கூப்பிட்டுட்டு 32 இயர்ஸ், 32 வயசு இருக்கும். கூப்பிட்டு கேட்டார், சார் நான் இப்போ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதில் நான் க்ரியேட்டிவாக இல்லை, எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, எனக்கு பிடிக்காத ஒரு வேலை, சம்பளம்லாம் இருக்குது, நல்ல சம்பளம்லாம் இருக்குது, பிடிக்காத ஒரு வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. அவனே, பிடிக்காத வேலை ஏன் பண்ணுறீங்க, என்ன சம்பளம் கிடைச்சாலும் பிடிக்காத வேலையை செய்யலாமா, விட்டுறலாமே அப்படின்னு. அப்போ அதான் கரியர் சேஞ்ச் பண்ணும் சார், ஆனால் பயமாக இருக்குது, ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அப்போது என்னால் அதுவும் மாற முடியாது, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க பிடிக்காத வேலை பண்ணிங்கன்னா நீங்கள் க்ரியேட்டிவ் ஆக மாட்டிங்களே, அப்போது உங்களுக்கு இப்போ வருத்தப்பூர்வமாக வருத்தப்பட்டுருக்கணுமே அப்படின்னு ரொம்ப பயந்தார். நான் சொன்னேன், நீங்கள் மாறல தப்பு இல்லை, ஆனால் ஒரு பிளான் பண்ணிவிட்டு பாருங்க, கரியர் மாறுறதுல தப்பே இல்லை. அப்போ ஏன்னா 24 வயசில் வேலைக்கு இருக்கிறார், 32 வயசு, 8 வருஷமாக அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. நான் சொன்னேன், அப்போ மாறாமல் இருந்தீங்கன்னு என்ன பண்ண போகிறீங்க, இதில் தான் கண்டினியூ நினச்சிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. 8 வருஷம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனி ஒரு 60 வயசில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இனி அடுத்த ஒரு 32 வருஷம், இல்லை 28 வருஷம், இப்போ 32 28 வருஷம், இனி அடுத்த ஒரு 28 வருஷம் இந்த மாதிரி வருத்தப்பட போகிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ, அதான் சார் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, ஆளுக்கு அப்படி தான் கம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, விருப்பம் இல்லாத வேலை பண்ணுறதுனால நீங்கள் க்ரியேட்டிவே ஆக மாட்டீங்க. ரெண்டு, க்ரியேட்டிவ் ஆகாதனால உங்களுக்கு க்ரோத் இருக்காது. க்ரோத் வரலைன்னா என்ன ஆகும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அப்போது வாழ்க்கையே 28 வருஷம் வீணாக போயிடும். அப்போ அப்போ அவர் சொல்கிறார், 8 வருஷம் போச்சு சார் அப்படின்னா, 8 வருஷம் போச்சு அப்படிங்கிறதுக்காக சங்கோஸ்ட் எஃபெக்ட்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. 8 வருஷம் போச்சுங்கிறதுக்காக அடுத்த 28 வருஷம் வேஸ்ட் பண்ணுவாங்க. சினிமா கூட்டில் ஏறிட்டு படம் பயங்கர போராக இருக்கும், ஆனால் இன்டர்வலில் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுத்து ஏறினது இல்லையா, அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படிமா. அந்த பணம் கொடுத்ததுனால ஒரு இன்டர்வல் வரே டைம் போயிடுச்சு, நீ அடுத்ததும் கூட வேஸ்ட் பண்ணணும் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான், 8 வருஷம் போச்சேன்னு நினைக்கிறனால அடுத்த 22 28 வருஷம் நம்முடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண தீர்மானிச்சிங்களா. நீங்கள் கரியர் மாறுங்க, தப்பு இல்லை, ஆனால் கரியர் மாறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக மாறுங்க. ஏன்னா புதிய எடுக்க போகிற கரியரும் தவறாக போச்சுன்னா அடுத்த 8 வருஷம் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு இப்போ இருக்கிற கரியரில் இருந்துக்கிட்டே புதிய கரியர் எது, அதை எப்படி நம்ம பிளான் பண்ணணும், அதுக்காக என்னென்ன படிக்கணும், அதுக்கெல்லாம் என்னென்ன ப்ரிப்ரேஷன் நடத்தணும்ன்ட்டு நல்லா பிளான் பண்ணி ஒரு கரியர். அப்போ 8 வருஷம் வேஸ்ட் நினைக்காதீங்க, 8 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸே உங்களால் புதிய ஒரு கரியரில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆள் நான். என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப லக்கியாக நினைக்கிறது, என்னுடைய நான் தேர்ந்தெடுத்த கரியர் ரொம்ப கரெக்டாக எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதான். நான் 23 வயசில் தான் ஒரு இடத்துல டீச் பண்ணுறதுக்கு போகிறேன், அப்போ தான் எனக்கு அந்த டீச்சிங் எபிலிட்டி இருக்குது, ட்ரைனிங் எபிலிட்டி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதிலிருந்து எனக்கு ஒரு வருமானம்லாம் இல்லை, ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பெல்லாம் நம்மளை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த டைமில் ஒரு வேறு வேலை பார்த்துட்டு தான் நான் ட்ரைனிங் எல்லாம் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் அதே ஃபீல்டில் நமக்கு அதில் தான் க்ரியேட்டிவ் ஆக முடியும், அதில் தான் நம்ம எனர்ஜியாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுனால, அதில் கண்டினியூ பண்ணதுனால என்னாச்சுன்னா, வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அடைந்தோன்னா அதுக்கு காரணம் அந்த கரியர், நமக்கு பிடிச்ச கரியரில் நம்ம நல்லா பண்ணதுனால தான். அப்போ நமக்கு பிடிச்ச கரியர் தான் பண்ணணும், எவ்வளவு பணம் கிடைக்கும்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் க்ரியேட்டிவ் ஆகிற கரியரில் போகணும். நான் எப்போ சொல்லுவேன், 3 காரியங்கள் பாருங்கோ, 1 உங்களுக்கு பிடிச்சதான்னு பாருங்கோ, 2 அந்த பிடிச்ச தொழிலில் தகுதியான சில திறமைகள் உங்களுக்கு இருக்கிறதான்னு பாருங்கள், 3 அந்த தொழிலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரைனிங் ஃபீல்டு வந்தப்போ நான் என்ன நினச்சேன்னா, உலகத்தில் என்ன வேணாலும் தீரலாம், ஆனால் ஹியூமன் ரிசோர்ஸ் தீராது, ஏன்னா அதை இவ்வளோ வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இல்லையா. அப்போ அதனால் அதுதானே நல்லது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி ஒரு கரியர் தெரிஞ்செடுத்தேன். அந்த கரியர் தேர்ந்தெடுத்த டைமில் ரொம்ப தொடக்கத்தான என்கரேஜ்மெண்ட்லாம் கிடைக்கல, இருந்தாலும் நம்முடைய கரியர் அதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால, நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அதில் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணோம். அதனால் என்னுடைய நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிக்காத வேலையை வாழ்க்கை முழுக்க செய்து என்னமோ கிடைக்கிற ஒரு பணத்துக்காக வருத்தப்பட்டு சங்கடப்பட்டு வாழ்கிறத விட, நல்ல இஷ்டப்பட்ட வேலை பண்ணுங்கோ, க்ரியேட்டிவ் ஆகுங்க. க்ரியேட்டிவ் ஆகிற இடத்துல க்ரோத் இருக்கும், க்ரோத் இருக்கிறப்ப நம்ம திரும்ப 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 ரொம்ப பெருசாக ஆகிட்டு இருப்போம். அப்படி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் செஞ்சு பாருங்க.
ரொம்ப நன்றி. அடுத்த தடவை ஒரு புதிய விஷயமாக பார்க்கலாம்.